பிக் பாஸ் சீரலுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப சார் இந்த வாரம் நடந்திருக்கு ரெட் கார்டு பல எதிர்பார்ப்புகள் பல பேருக்கும் இருக்கலாம் அப்படி இன்னைக்கான எபிசோட்ல கமல் சார் எந்த பிரச்சனையெல்லாம் கையாளுவாரு அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறது பல பேரோட எண்ணமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரதீப பிடிக்காதவங்க எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க பிரதீபுக்கு ரெட் கார்டுபா அவர் கெட்ட வார்த்தை பேசிட்டாரு சுரேஷ் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு அம்மா பத்தி எல்லாம் பேசிட்டாரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வாய்ப்பு ராஜா வாய்ப்பே இல்ல பிரதீப்புக்கு ரெட் கார்டு வாய்ப்பே இல்ல வேணா எல்லா கார்டு கொடுப்பாரு வார்னிங் பண்ணுவாரு கெட்ட பேசுறது அப்படிங்கிறது கண்டிப்பா கண்டனத்துக்குரியதுதான் அது அவங்க தனிப்பட்ட முறையில பேசுனா வேற இந்த ஷோவை பொறுத்த அளவுல பல கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஷோல இப்படி அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறது தவறு அதனால கமல் சார் கண்டிப்பாரு ஆனா பிரதீப மட்டும் கண்டிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் அதை இன்னைக்கு எபிசோட்ல டேரக்டா யாரோட பேர் பேரையும் சொல்லாம பொதுப்படையா எல்லாரையுமே கண்டிப்பாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல அதே மாதிரி அந்த சண்டையை பொறுத்தளவுல சண்டைக்கு காரணமா இருந்தது நிக்சன் தான் அப்படிங்கிற வார்த்தைய பிரதீப் சொல்லிருப்பாரு அதாவது அந்த டாஸ்க்ல கூல் சுரேஷ ரூல்ஸ் மீறி அவுட் ஆகிட்டாரு அதுதான் இந்த சண்டைக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு அதுதான் உண்மையும் மாயாவை பொறுத்தளவுல அவுட் ஆன உடனே வாடா பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிக்சனை கூப்பிடறாங்க நிக்சன் அவுட் ஆயிடுறான் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மணி அடிக்காமையே அவுட் ஆயிட்டீங்க அவுட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நபர்களா

மணியே இல்ல அப்படிங்கற மாதிரி அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு மாயா பூர்ணிமா எல்லாருமே அததான் சொல்றாங்க கூல் சுரேஷ் கையில மணியே இல்ல மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஒரு குடும்பத்தை போட்டு காட்டுங்கப்பா பிரதீப் பொருத்தளவுல பிரதீப் மணி அடிச்சிட்டோ இல்லையோ ஆனா அவர் பார்த்தது உண்மை கூல் சுரேஷ் கையில மணி இருந்துச்சு கூல் சுரேஷ் எல்லாம் தேவையில்லாம போய் சொல்லிட்டு அலையிறாரு அவருக்கு தரையான செருப்படி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ரசிகர்கள் சொல்றாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவோட கேடு கட்ட ஆட்டும் விஷ்ணுவ பிரதீப் வந்து அவங்க அம்மாவை தப்பா பேசிட்டான் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பாரு பிரதீப் எந்த இடத்துலயும் அப்படி எல்லாம் வார்த்தைகள் விடவே இல்ல அவரை தளவுல அம்மா மேல சத்தியம் பண்ணி இப்படி பொய் சொல்றியடா உன் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ அந்த நம்பிக்கை எல்லாம் கேட்டுட்டா அதனாலதான் இப்படி வார்த்தை பேசிட்டேன் அப்படிங்கிற வரையா பேசிட்டு இருக்காரு பாக்கும் போதும் அவர் அம்மாவை பத்தியோ உனக்கு ஒரு அப்பனா அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் அவர் பேசவே இல்ல இப்படி தவறான கருத்துக்கள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு அதனால பொறுத்த அளவுல கமல் சார் வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனையை பத்தி பேசுவாரு ஆனா பிரதீப்புக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ரெட் கார்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் வருத்தெடுப்பாரு அதுவும் அவரை மட்டும் வருத்தெடுக்க மாட்டாரு அந்த டாஸ்க்ல கேவலமா விளையாண்ட எல்லாரையுமே சேர்த்து வச்சுதான் வருத்தெடுப்பாரே தவிர பிரதீப்போட எதிரிகள் நினைக்கிற மாதிரி பிரதீப வச்சு செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல வயல்காடா வந்து இருக்கிற தினேஷ் மேல எல்லாருமே செம கான்ல இருக்கிறாங்க என்னப்பா நம்ம முப்பது நாளா விளையாண்டுகிட்டு இருக்கோம் புதுசா வந்தவன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க அதுக்கும் இன்னைக்கான எபிசோட்ல தரமான சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்ட ஒன்பது பேர்ல இருந்து முதல் நபரா தினேஷ் காப்பாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அதாவது ஓட்டிங்க பொறுத்தளவுல அர்ச்சனா தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க

அக்கப்பூர் தாங்க முடியல ஜெயில் வாசல்லயே விக்ரம் படுத்தே கிடக்கான் ஐஸ்கிரீம் குடுக்கறான் சாக்லேட் குடுக்கறான் லிப்ஸ்டிக் எடுத்து குடுக்கறான் எதுக்குடா ஜெயிலுக்கு அனுப்புறீங்க அதுக்கு பக்கத்துலயே வச்சுக்கிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காதல் அப்படின்னாலே அது எல்லாத்துக்குமே மாமா வேலை பாக்குறதுக்குன்னே ஒரு ஐட்டம் உள்ள இருக்குது யாரு மாயாதான் மாயாவை பொறுத்த எல்லார் காதலுக்கும் நான் தாண்டா மாமா வேலை பாப்பேன் அப்படிங்கற மாதிரி அவ பாத்துக்கிட்டு இருக்காதீப பொருத்த அளவுல கண்டன் அப்படிங்கற பேர்ல காதல் பண்ணாதான் கண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அவரும் புதுசா இந்த வாரம் முட்டாள்தனமா யோசிக்கிட்டு இருக்காரு இப்படி இந்த சீசனை பாக்குறதுக்கே கடுப்பாது அப்படின்னு சொல்லாங்க என்னப்பா பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிரதீப் தான் பைத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனா உள்ள கிடக்குறது எல்லாமே பைத்தியமா இருக்குது கண்டெண்ட் பைத்தியமா இருக்குது கண்டெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கழுவிதான் ஊத்திட்டு இருக்காங்க இது எல்லாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கான கமல் சார் எபிசோட்ல கமல் சார் வந்து ஒவ்வொரு தவறுகளையும் கரெக்டா சுட்டிக்காட்டி என்னப்பா இப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வார்னிங் எல்லாமே கொடுத்தாதான் மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முதல்ல காப்பாற்றப்படுறது தினேஷா இருக்கும் அதே நேரத்துல இந்த வார எவிக்ஷன்ல யார் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஐஷு தான் கடந்த ரெண்டு நாட்களா போடப்பட்ட பாடல்கள் எல்லாமே ஐஷு தான் வெளியே போறாங்க அப்படிங்கறத காட்டுற மாதிரி தான் இருந்திருக்கு பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல கமல் சார் இன்னைக்கு அந்த எபிசோட்ல பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்